ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான பொட்டேட்டோ சீஸ் பால் செய்ய போகிறேன். வீடியோ உள்ள போட்டு முடியும், சப்ஸ்கிரைப்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இதை நல்லா சீவிட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சீவிக்கணும். நம்ம ஸ்க்ராபர் இருக்கு இல்லையா, அதால் நல்லா அதை சீவிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது ரொம்ப குழைச்சிடக்கூடாது, நார்மலாக மீடியமாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். சீவிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கணும். பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு, எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் கேப்சிகம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், வரமிளகாய் இருக்கு இல்லையா, அதை நம்ம மிக்சியில் பல்ஸில் போட்டு பொடி பொடியாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு கால்லேருந்து அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூனு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி காரம்லாம் ஆட் பண்ணுறதால இது கால் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் வேண்டாம், அதனால் இது கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இன்ட்ரெஸ்டடோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. என்ன ஜாப் என்னன்னு தெரியும், பெண்களுக்கான ஜாபு. அதுக்கு கீழே ஆன்லைன் ஸ்டோர் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது, அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஆ, இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் டைமில் வச்சு சாப்பிட்லாம், இதோட காஃபி குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற இது இது இந்த ஸ்நாக்ஸு. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போது நம்ம 4 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ பால் இதை நல்லா இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம சீஸை டிப் பண்ணணும். இது அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இந்த மைதா மாவில் இதை நல்லா டிப் பண்ணிடணும், இது ஃபுல்லாக டிப் பண்ணிடணும் இதை. இப்போ இதை அப்படியே நல்லா பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணிக்கணும், ஃபுல்லாக ஃபுல்லாக இதை டிப் பண்ணிடணும். பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு தட்டையாக அப்படி செஞ்சுட்டு இது உள்ள சீஸ் அப்படி வச்சிடணும். வச்சுட்டு இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடணும். மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போது பிரெட் கிராம்ஸில் நல்லா டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இது பண்ணிடணும், அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ இந்த பால்ஸ்லாம் ரெடியாகி வச்சுருக்கு. ஒரு பிளேட்டில், ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். அதை இதுக்கு நீங்கள் தொட்டுக்க வந்து சாஸ், டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இந்த பால்ஸ்லாம் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சு. அப்படியே இந்த எண்ணெயில் டிப் பண்ணிடலாம்.
இப்போ இது நல்லா வெந்தப்புறம் இதை திருப்பி விடணும். ஸோ இதை நல்லா திருப்பி விடணும். ரெட் கிராம்ஸில் நல்லா டிப் பண்ணிடணும். அப்போ தான் இது போடும் போது உங்களுக்கு விரிசல் வராது. மைதா மாவுலேயும் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸ்லேயும் டிப் பண்ணணும். ஏன்னா விரிசல் வந்துடும். யாராருக்கெல்லாம் ஒர்க்ஸும் ஹோம் ஜாப் இன்ட்ரெஸ்டடும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஒன்லி லேடிஸ்க்கான ஜாப் தான். அதை ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன ஜாப் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கு கீழே ஆன்லைன் ஸ்டோர் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பியூட்டி ஸ்டோர் அது. அது நீங்கள் உங்களுக்கு அதில் 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். இப்போது இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. உள்ளே அடுப்ப சிம்லேயே சின்னதாகவே வச்சுக்கோங்க. இதை ஒன்றா எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.